தொங்கன வாங்கிடு தொங்கன வாங்கிடு தாய் அழைப்பேத்து வந்து படம் பார்க்க வந்த எல்லா மீடியா மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க படம், படத்துட்டு வெளியே வந்து என்கிட்ட பேசுறது நானும் ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன். நீங்கள் வந்து எல்லாரும் பேசினது உங்களுக்கு பிடிச்சது சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குடும்ப உறவுகளை பற்றி இந்த கதையில் பயங்கரமாக வந்து பேசியிருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறேன். இது எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இது இருக்கும். இந்த படத்தை எல்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் தான் சேர்க்கணும், நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் உங்கள்கிட்ட கிடைக்கிற பாராட்டை நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து அனுபவிக்கிறேன். நான் ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. எல்லோரும் வந்து இங்கே படம் பார்த்தது கட்டாயமாக இதை வந்து எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, இது ஒரு வெற்றி படமாக மாற்றுங்க. ரொம்ப நன்றிங்க. இது என்னோடய டீமு, இது வந்து கேமராமேனு ஜெயந்த், எடிட்டர் சார் சண்முகம், அப்புறம் மியூசிக் டைரக்டர் பிரிட்டோ, மெலடி பார்த்துருப்பீங்க ஆர்டிஸ்ட்டு. ஸோ இவங்க எல்லோரும் இல்லைன்னா இந்த படமும் இல்லை, நானும் இல்லை. அதனால் நீங்கள் வந்து இந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, ரொம்ப நன்றி. சார், ஃப்ரெஷ்ஷோவில் ரெண்டு டைம் வந்து கரண்ட் கட் ஆகிடுச்சு, எப்படி ஃபீல் பண்ணுங்க? ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இளையராஜா சாங்ஸ் வாசிப்பது கூட கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. இது சக்ஸஸ் வேறு ஃபீல் வேறு பண்ணியிருக்கீங்க? இல்லை, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இந்த படம் எத்தனை தடவை கட்டினாலும் உங்களை வந்து ஒன்று சேர்த்துறோம் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எனக்கு வருத்தம் இல்லை. எப்படி ஏன்னா இப்போ கடைசியில் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னீங்க, அதனால் அது பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகலைன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, இது வந்து நான் என் வாழ்க்கையிலேருந்து எடுத்த கதை, இது என்னோட பெரியம்மாவோட கதை. இது அவங்கள நான் பக்கத்தில் இருந்தே நான் வந்து கூடவே இருந்து வாழ்ந்துருக்கிறேன். அந்த கேரக்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஊரூசி அம்மா தான் கரெக்டாக இருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணி அவங்க பண்ணாங்க. நான் எதிர்பார்த்ததை விட அவங்க ரொம்பவே நல்லா பண்ணிட்டாங்க. என் பெரியம்மாவை நிறைய தடவை என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க. நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நிறைய தடவை இது மாதிரி கண்காணிங்கிருக்கேன், இங்கே நடந்த மாதிரி அப்படி தான் வந்தாங்க. இன்னும் நான் வந்து வெங்கட் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன், ஒரு அஞ்சாறு படம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா ரஞ்சித் கிட்ட ரெண்டு படம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் இந்த படம் பண்ணேன். நீலம் ப்ரொடக்ஷன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த படத்துலயும் ஒரு சீன் வரும். இல்லை, எதுவுமே எல்லாமே வந்து எதுவுமே காமிச்சிருவாங்க நினைக்கிறேன். ரஞ்சித் வந்து அப்படி கிடையாது, இது நானாக வந்து கிரியேட் பண்ணும்போது நடந்த ஒரு கோஇன்சிடென்ட் தான் இருக்கு. அது நான் சந்தோஷமாக தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். இல்லை, என் பெருமாவோடைய பேர் அது, என் பெருமாவோட பேர், நிஜ கேரக்டரோட பேர். ஜே வந்து இன்சியல் அவங்களது. இல்லை, அவங்க இன்ஷியலோட அந்த ஜே பேபின்னும் போது அது இந்த அந்த அந்த சவுண்டிங் உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அது வந்து அவங்களுக்கு வெள்ளக்காரங்க அது மாதிரி தூக்கி வச்சு அவங்கள கொஞ்சம் விளையாடி அவங்ககிட்ட அந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. அப்படி தான் அந்த பேர் அவங்களுக்கு விளங்கி அவங்க அப்படி தான் வாழ்ந்துட்டு போனாங்க. ஸோ எனக்கு அந்த பேர் வந்து கரெக்டாக ஆப்டாக இருக்குன்னு தோணுச்சு. வேறு ஏதாவது ஒரு பேர் தமிழ் பேராக இதுவாக வைக்கிறத விட இது வந்து ரொம்பவே மக்களுக்கு குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக பிடிக்கும்னு தோணுச்சு. அதனால ஜெயலலிதா அம்மா கூட, ஜெயலலிதா அவங்க அம்மா வந்து ஜே பேபி தான் கூப்பிடுவாங்களா, தெரியுமா உங்களுக்கு? எடுக்கப்பட்டது படமே கிடையாது. அந்த அம்மாவுடைய குணம், அவங்களுடைய இயல்பு அது வந்து அவங்களுக்கு ஜட்ஜ் இல்ல, பிரைம் மினிஸ்டர் எதிர இருந்தாலும் அவங்களுக்கு பத்தி கவலை கிடையாது. அவங்க வந்து அவங்களோட தன்மையிலேருந்து விலகவே மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க பிள்ளைங்களை கோவம் திட்டினா அவங்களுக்கு கோவம் வரும், அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதுவும் முடியாது. ஏன்னா அவங்களுடைய நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்காங்க, அவங்க எந்த மாதிரி எல்லாத்தையும் நடந்துக்கிறாங்கன்ட்டு. சில நேரத்தில் அன்பாக பேசுகிறாங்க, சில நேரத்தில் வந்து திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, கோவப்படுறாங்க.
ஊட்டி விடுறாங்க, இப்படி பல மனநில இதுவாக மாறிட்டே இருக்காங்க இல்லையா. அதனால் வந்து இது ஒரு பெரிய கேள்வியாக இது ஒரு பிரச்சனையாக மாறும் எனக்கு தெரியும். என்ன சென்சரில் பார்த்துட்டு தான் இது கொடுத்துருக்காங்க. யாரு இல்லை எல்லா இடத்துலையும் வந்து பெரிய ஒரு பிம்பத்தை வந்து பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எடுத்திருக்கேன் அவர் படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸை திட்டுறதும் சரி எல்லாமே அப்படிதான் நடக்கும். இதுவும் அதே மாதிரி போலீஸ் சரியாக வேலை செய்ய மாட்டாங்கன்ட்டு. ஸோ அதே மாதிரி இது காட்டியிருக்கீங்களா? இது வந்து போட்ட உடனே போட்டு வந்து ரஞ்சித் சார் கிட்ட காமிச்சு என்ன சொன்னார்? இல்லை போலீஸை நாங்கள் வந்து நீலம் ப்ரொடக்ஷன் மட்டுமே இந்த படத்தை பற்றி வேலை செய்ய மாட்டாங்க. இல்லை இந்த படத்தை பற்றி என்னை கேட்டு கேள்வி கேட்டிங்கன்னா நான் கட்டாது சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் நான் யாரையுமே பசங்களோட இயலாமையோ அதுக்கு இருக்கிற பிரச்சனையும் தான் வந்து பேசுகிறாங்க சரிங்களா. அது வந்து நீங்களோ இல்லை நானும் அந்த இடத்துல இருந்தால் என்ன பேசுவோமோ அதுதான் நாங்கள் பேசுகிறாங்க. யார் மேலே நீங்கள் தவறு சொல்ல முடியாது. போலீஸ்காரனே சொல்லுவார், நான் பாக்கெட்டில் வச்சு சுற்றிட்டு இருக்க முடியாது. கேரக்டர் ரோல் பண்ணாங்களே உண்மையிலே அந்த அஞ்சு கேரக்டர் அவ்வளோ யூனிக்காக அவ்வளோ ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ உள்ள சினிமாக்கெல்லாம் வந்து நியூ ஃபேஸஸ் வச்சு பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபேமாக இருக்கிறவங்களெல்லாம் பண்ணுறாங்க. ஆடிஷன்ல ரொம்ப பயங்கர நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, அப்படிதான் படத்துக்குள்ள வந்தாங்க. அதுக்கப்புறமா நீங்க ஸ்கிரீன்லயே பாத்திருப்பீங்க அந்த கேரக்டரோட எப்படி ஒன்றி போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு நல்லா நடிச்சிருக்காங்க, அப்படிதான் வந்தாங்க. ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஆனா அது ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டோ ஃபைனான்சியல் சப்போர்ட்டோ இல்லை ஏதோ நண்பர்கள் சப்போர்ட்டோ இருந்து சஸ்டெயின் பண்ணுறதுன்றது ஒன்று. சிலரால் அது அந்த அளவுக்கு யாருக்கும் கிடைக்கிறது கிடையாது, அதனால் நிறைய பேர் விட்டு போயிடுறாங்க. கட்டாயமாக உண்மையாக நேர்மையாக உழைச்சா கட்டாயமாக இனிதான் ஒரு நாள் அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும்ன்றது நான் சொல்கிறேன். இல்லை இந்த கதைக்கு எனக்கு வந்து பெருசாக தேவைப்படல. அது வந்து அப்பா மேலே டைவெர்ட் ஆகி போகணும், அங்கே ஒருத்தர் பிம்பத்தை உட்கார வைக்கணும்னு எனக்கு தோணலை. அம்மா முழுக்க முழுக்க அம்மா தான் எல்லாத்தையும். சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது கூட நீங்கள் அப்படி தான் இல்லை, அப்பா இப்போ வேலைக்கு போயிட்டாரு அவர் இல்லை. சார் ஒரே ஒரு கேள்வி, இந்த படத்தை எடுக்கும்போது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து ஊர்வசி மேடம் யாராவது மீட் பண்ணியிருக்காங்களா? நடந்துட்டு தான் இருந்தது. அது அதுக்கு மேல எதுவும் நம்ம கையிலயும் ஒண்ணும் இல்ல. ரஞ்சித் அம்மா படம் பார்த்துட்டு வந்து எனக்கு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தாங்க. அந்த நிஜ கேரக்டர் தான் இருக்கீங்க. ரஞ்சித்துக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அருமையான ஸ்கிரிப்ட் தான் தேவை. அது எந்த மாதிரி படங்கள் கொண்டு வராங்களோ அது எது பிடிச்சிருக்கோ அதுதான் ஓகே பண்ணுறப்பு. ஸோ இந்த படம் வந்து அதை உடைக்கும் தான் நான் நம்புகிறேன். நான் ரஞ்சித் எல்லா ஜானரான படங்களையும் ரஞ்சித் கம்பெனியில் பண்ணுவாங்க. அது வந்து சமுதாயத்துக்கு எதிராக இருந்தால் மட்டும்தான் தப்பாக செய்ய மாட்டாங்களே தவிர
சமுதாயத்துக்கு முக்கியமான கருத்துக்கள் சொல்லக்கூடிய படங்களை ரஞ்சித் கம்பெனியில் கட்டாயமாக நீல ப்ரொடக்ஷனில் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க. இனிமேல் வேறு படங்களையும் நீங்கள் பார்ப்பீங்க. கரெக்டு சார், நான் கூட இன்னைக்கு படத்துக்கு வரப்போ நீல சட்டையை போட்டு வந்துருக்கேன். ஏன்னா ரஞ்சித் ஏதாவது தப்பா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இது வரைக்கும் அவர்கிட்ட வந்த படங்கள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல டச் பண்ணுவார். உங்க படம் மிக பிரமாதமா இருக்குது, ஆனா அந்த விஷயம் சுத்தமா இல்லை. எனக்கெல்லாம் கண் கலங்கிட்டேன் பல இடத்துல. அது வந்து ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். இதை தொடர்ந்து ரஞ்சித்தையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க இயக்குனரையும். நன்றி. இந்த படத்தை பார்த்து ரஞ்சித் சார் என்ன சொன்னார்? ரஞ்சித்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நெருக்கமான படமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நடிப்பு ராட்சசி ஊர்வசின்னு நிரூபிச்சிட்டாங்க. பட் ஆனால் இவங்களை வந்து சென்னையில் எடுக்கும்போது அவ்வளோ க்ரௌடு வந்துடும். ஏன்னா அவங்களை எல்லாருக்குமே தெரியும், ஓடி வந்துடுவாங்க. அந்த ஷாட்டு அந்த டபுள் டேங்கர்லாம் எடுத்துருக்கீங்க, அதை எப்படி எடுத்தீங்க? அதே போல் கல்கட்டாவில் எடுத்தீங்க, எப்படி பர்மிஷன்லாம் வாங்குறீங்க? எல்லாம் ப்ராப்பர் பர்மிஷன் வாங்கி தான் எடுத்தது. கல்கட்டாவில் எனக்கு எதுவும் பெருசாக க்ரௌடெல்லாம் சேரல, அங்கே நம்மளை பற்றி பெருசாக அங்கே ஒன்றும் தெரில. இங்கே சென்னையில் இருந்தது, இருந்தும் அது வந்து லைவ் லொக்கேஷன்ஸு, உண்மையாக என் பெரியம்மா வாழ்ந்த இடம் வீடு அங்கேயே தான் போய் ஷூட் பண்ணோம். இல்லை அவங்க எங்கெங்கெல்லாம் போய் எங்கே எப்படிலாம் இருந்தாங்களோ அந்த இடத்துல அப்படியே தான் ஷூட் பண்ணோம். அது ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால எங்களை இது பண்ணதுனால லொக்கேஷன் பிரச்சனையே எதுவும் வரல. நாங்கள் எல்லாம் பர்மிஷன் வாங்கி தான் பண்ணோம். இல்ல இல்ல, அது என்னன்னா இந்த படம் வந்து ரொம்ப நெருக்கடியான இடங்களுக்குள்ள எடுக்கப்பட்ட படம். அது ரொம்ப லைவா இருக்கணும்னு நினைச்சுதான் பண்ணது. நீங்க பாத்துருப்பீங்க இருக்கிற வீடுகள், அங்க இருக்கக்கூடிய சந்து இதெல்லாம் அங்க ரொம்ப ஃபுல்லா ஓப்பனா ஒய்டா இதோ வச்சு பண்றதுன்றது கொஞ்சம் அதனால முன்னாடியே பிளான் பண்ணி தான் இந்த ரேஷியோல பண்ணலாம்னு சொல்லி தான் நாங்க பண்ணிருச்சோம். ஹெட் டிக்கெட் எல்லாம் கட் ஆகாம இருக்கிறதுக்கு க்ளோசரா அது மாதிரிலாம், அதனால தான் இந்த ரேஷியோ வந்து வச்சு பண்ணுறோம். இது டிஸ்டர்ப் பண்ணாது. இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் கிடையாது. ஓடிடிக்காகலாம் இல்லை, ஓடிடிக்கு எடுத்தா இந்நேரம் வாங்கிருக்கணும் ஓடிடி. ரொம்ப நன்றிங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தயவு செஞ்சு எல்லாரும் ப்ரமோட் பண்ணுங்க இந்த படத்தை, வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படியாவது இந்த படத்தை கொண்டு போய் சேருங்க. குடும்பத்தோட வந்து எல்லாரும் பார்க்கணும். முக்கியமாக அம்மா அம்மா மட்டும் இல்லை, எல்லா உறவுகளோட வந்து பார்க்க வேண்டிய படம். விட்டு இருந்தீங்கனாலும் இனிமேல் அந்த உறவுகளை புதுவிக்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க எல்லாரும். ஆமாம், உங்களுக்கு ஏதாவது ரிவ்யூ பண்ணுறது இருந்தால் ஒரு நாள் முன்னாடியே வியாழக்கிழமையே கொஞ்சம் ஏதாவது வெளியில் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தூக்கிடும் சார், நமக்கு பெருமை. அவர் எங்க கேமராமேன? வாங்கிக்கோ, வாங்கிக்கோ தாய் வச்சு தான்.